எதிர்பார்த்த அந்த நாள் வந்துருச்சு. 2023 ஓடி வேர்ல்டு கப்புடைய மொதல் மேட்ச் ஆரம்பிக்க போது இங்கிலாந்து நியூசிலாண்டும் அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மோத போகிறாங்க. July 14, 2019 அன்றைக்கி இதே நியூசிலாண்டு இங்கிலாண்டும் வேர்ல்டு கப் ஃபைனலில் மோதினாங்க. அவங்க மோதும் போதெல்லாம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மேட்சாக அமையும் அப்படின்னு. செம த்ரில்லிங்காக போய் சூப்பர் ஓவர் வந்து சூப்பர் ஓவரும் டை ஆகி கடைசியாக இங்கிலாண்டுக்கு அந்த கோப்பையை கொடுத்துட்டாங்க. இப்போது 4 வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் இதே இங்கிலாண்டு நியூசிலாண்டும் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் மேட்சை மோத போகிறாங்க. 120,000 பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் போன வருஷம் ஃபைனலிஸ்டான நியூசிலாண்டு இங்கிலாந்து மோதுறது உண்மையிலே எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாயிருக்கு. இங்கிலாந்து ஆடின கடைசி 5 மேட்சஸில் ஒரே ஒரு மேட்சில் தான் தோத்துருக்காங்க, 4 ஜெயிச்சிருக்காங்க. நியூசிலாந்து ஆடின கடைசி 5 மேட்சஸில் 3 தோத்து 2 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ரெண்டு டீமுடைய கீ பிளேயர்ஸ் யாராக இருக்கக்கூடும் அப்படின்னா, இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனரான டேவிட் மலனை சொல்லலாம். அவர் ஓடிஏ ஃபார்மெட்டில் வெறித்தனமான ஃபார்மில் இருக்கார். எனக்கு கடைசி 4 வருஷங்களே டேவிட் மலன் இந்த லிமிட்டட் ஓவர் ஃபார்மெட்டில் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவருடைய ஆவரேஜ்லாம் 50 மேலே இருக்குது. அதே மாதிரி நியூசிலாந்து கிரிக்கெட் டீமுக்காக மிகப்பெரிய கீ பிளேயராக இருக்க போகிறவர் ட்ரென் போல்ட்டை தான் சொல்ல முடியும். நியூசிலாந்து கிரிக்கெட் டீமுக்கு மறுபடியும் ட்ரென் போல்ட் வந்தது அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தான். சரி, இந்த ஃபஸ்ட் மேட்சில் யாரெல்லாம் இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். என்ன தான் பென் ஸ்டோக்ஸ் ஓடி ஃபார்மெட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருந்தாலும் கூட இந்த ஃபஸ்ட் மேட்சில் அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. ஸோ அவர் மேட்ச் விட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேர்ல்டு கப்புடைய முதல் மேட்சில் இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்க போகுது. அதனால் அவருக்கு பதிலாக ஹாரி புரூக் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கிலாந்துடைய ப்ரெடிக்டபிள் லெவனில் ஜானி பேர்ஸ்டவ், டேவிட் மெலன், ஜோ ரூட், ஹாரி புரூக், ஜோஸ் பட்லர், லியம் லிவிங்ஸ்டன், சாம் கரன், கிறிஸ் வோக்ஸ், மார்க் வுட், ஆதில் ரஷித் மற்றும் ரீஸ்டாப்ளி விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே நாம் நியூசிலாந்து டீமுக்கு வருவோம். நியூசிலாந்து டீமுடைய கேப்டனான கேன் வில்லியம்சன் மறுபடியும் வேர்ல்டு கப்புக்குள்ளே வந்தது நல்ல விஷயம்தான். ஆனால் இன்னும் அவருக்கு நீ இன்ஜுரி இருந்துட்டு தான் இருக்குது. ஐபிஎல்ல இன்ஜுரியான காரணத்தால் அவர் வேர்ல்டு கப்புக்குள்ளே வருவாரா மாட்டாரான்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி அவர் வந்துட்டார். ஆனால் இன்னும் அவர் மேட்ச் விட்டு கிடையாது. இந்த வேர்ல்டு கப்புடைய ஸ்டார்டிங் சில மேட்சஸில் அவர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன்படி இந்த மேட்சில் அவர் இருக்க மாட்டார். ஸோ இவரோட சேர்த்து ரச்சின் ரவீந்திரா மற்றும் மார்க் சாப்மேனும் மிஸ் ஆவாங்க. அப்படி பார்த்தா நியூசிலாண்டுடைய பிளேயிங் லெவனில் வில் யங், டெவன் கான்வே, டேரில் மிச்சல், கிளென் ஃபிலிப்ஸ், டாம் லேத்தம், ஜேம்ஸ் நிஷம், மிச்சல் சாண்டர், இஷ் சோதி, மேட் ஹென்ரி, லாக்கி ஃபெர்குசன் மற்றும் ட்ரென் போல்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியம் பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்க போகுது. ஸோ பேசர்ஸ்க்கு இந்த பிச்சு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிடில் ஓவரில் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் இது உதவும். 2019 ஓடி வேர்ல்டு கப்பை நியூசிலாந்து கிட்டேருந்து அப்படியே இங்கிலாந்து தட்டி பறிச்சிட்டாங்க தான் சொல்ல முடியும். இப்போ 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் ரெண்டு டீம்ஸ் மீட் பண்ணுறாங்க. இதில் யார் வின் பண்ண போகிறான்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அது இங்கிலாண்டா நியூசிலாண்டா, உங்களுடைய கருத்து என்ன? வெற்றியோடு இந்த வேர்ல்டு கப்பை யார் ஆரம்பிக்க போகிறா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.